क्या भैया क्या कर रहा है? எல்லாருக்கும் வணக்கம். சென்னை ஐயப்பன் தாங்கலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன். இங்கே நாம் இன்னொரு ப்ராஜெக்ட்டை நம்ம பண்ணுற லொக்கேஷனில் இருக்கோம். இந்த ப்ராஜெக்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்குது. இந்த வீட்டோட உரிமையாளர், இந்த வீடியோவை படம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய நண்பர் வந்து வானவியல் அற்புதங்கள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யூடியூப் சேனலுடைய கிரியேட்டர். ஸோ அவருடைய வீடு வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது. ஐ மீன் பேஸ்மெண்ட் லெவல் உயரமாகி இங்கே பிரிக் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய ஃப்ளை ஆஷ் பிரிக்கில் இந்த ஸ்டேஜில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்ருக்கு, நம்ம தொடர்ந்து பேசிகிட்ருக்க அதே விஷயங்கள் தான். ஆனாலும் நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற விஷயங்கள் என்ன, இங்கே வீட்லேயும் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறோமா, வாங்க பார்க்கலாம். இங்கே இந்த பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் ஆக்டிவிட்டி பார்க்குறோம் பாங்க. நமக்கு இது ஆல்ரெடி வந்து லோ லைங் ஏரியா சார். இங்கே வந்து ஆல்ரெடி ரொம்ப இதுக்கு பின்னாடிலாம் தண்ணி நின்றுட்டே இருந்தது. இந்த இடமும் ரொம்ப அந்த ரோடை பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 2 அடிக்கு கீழே இருந்தது. ஸோ இதில் இன்ஃபேக்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து பழைய ஒரு கிணறு ஒன்று வர பின்னாடி இருந்தது. ஸோ அந்த கிணறு வர இடத்துல எப்படி காலம் வந்தால் என்ன பண்ணுறது, இந்த கேள்வியும் நிறைய பேர் மனசில் இருக்குது. அப்போது அப்படிப்பட்ட இடத்துல நமக்கு காலம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட்டை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த காலம் பொசிஷனை ஏதாவது மாற்றி நம்ம டிசைன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். அது ஒரு முக்கியமான ஃபேக்டர். இப்போ நமக்கு ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் சைட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரொஃபைலுக்கு வெளியில் தான் வந்து அந்த வெல் பாயிண்ட் வந்தது. அதனால் வி ஆர் சேஃப், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நமக்கு இந்த ஒயரம் டவுனில் இருந்ததுனால இப்போ நம்ம அந்த பிரிக் ஒர்க் அங்கே பார்க்குறீங்க, அது ஆல்மோஸ்ட் ஒரு 6 ஃபீட்டுக்கிட்ட நம்ம உயரம் போகிறோம். இந்த 6 அடி உயரம் போகும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் கட்டாயமாக அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இந்த ஃப்ளை ஆஷ் பிரிக். பொதுவாக பேஸ்மெண்ட்டுக்கே ஃபுல்லாக ஃப்ளை ஆஷ் பிரிக் தான் போகணும்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, ஃப்ளை ஆஷ் பிரிக் வந்து தண்ணியை இழுக்கக்கூடிய தன்மை வந்து ரெட் பிரிக்கை விட குறைவு. அதனால் கீழேருந்து தண்ணியை உறிஞ்சி வெளியில் உப்பு படுகிற பிரச்சனையை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். முக்கியமான விஷயம். தென் நம்ம இந்த 6 அடி உயரத்துக்கு பிரிக் ஒர்க் பண்ணும்போது இந்த காலம்ஸ் வந்து கட்டாயமாக இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு முன்னாடியே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிக் ஒர்க் பண்ணுறது தான் வந்து ரெக்கமெண்டட் குட் ப்ராக்டிஸ். இப்போ இதை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு வெறுமனே பிரிக்கு பண்ணிவிட்டு இதை காலம் அப்புறமா காங்கிரீட் பண்ணுறத நம்ம குறைக்கிறது நல்லது. ஸோ உதாரணம் 2 அடி மட்டும் போடுறோம் அப்படின்னா வி கேன் டூ தட். இப்போ இல்லைன்னா இவ்வளோ உயரம் நம்ம பண்ணும்போது பாக்ஸை வந்து வச்சு காங்கிரீட் பண்ணிட்டு பண்ணுறது நல்ல விஷயம். 2வது 3வது விஷயம் வந்து இவ்வளோ டெப்த் இருக்கும்போது இதை நம்ம ஃபில் பண்ணி நம்ம என்ன தான் ப்ராப்பராக கன்சாலிடேட் பண்ணினாலும் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் ஒரு 2-3 மான்சூன் சைக்கிள் வந்ததுக்கப்புறம் இந்த வாட்டர் கரண்ட் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்டம் ஏறி இறங்கும். அதனால் இதுக்கு உள்ள இந்த பேக்கெட்டுக்கு உள்ளே நம்ம ஃபில்லப் பண்ணுற சாயில் என்ன தான் ப்ராப்பராக நம்ம லாரியில் தண்ணி வாங்கி கன்சாலிடேட் பண்ணாலும் இட் மே கோ டவுன், அது கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இறங்குறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம டாப்பில் போட்டிருக்கக்கூடிய அந்த 1.5 ஜல்லி காங்கிரீட் வந்து அதுக்கும் கீழே நம்ம ஃபில்லப் பண்ணிக்கிற சாயலுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் ஃபார்ம் ஆகும். மேலே நம்ம அந்த தொடர்ந்து நடக்கும்போது அந்த லோடு தாங்காமல் இந்த 1.5 ஜல்லி காங்கிரீட் விடுபட்டு அந்த ஃப்ளோரிங் வந்து சேக. இது வந்து உடனே நடக்குமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. ஒரு 10 இயர்ஸ் டவுன் தலே இது மாதிரி நடந்தால் என்ன பண்ணுறது? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வாட் வி ரெக்கமெண்ட், இந்த டாப் லெவலில் கம்பி கட்டி காங்கிரீட் போடுறது நல்லது. அதில் கூட முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்னப்போ ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, அது எப்படி சார் சென்ட்ரிங் அடித்து காங்கிரீட் போடுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ குட் க்வெஸ்சன். நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த லெவல் வந்து நமக்கு டாப்பாக வருதோ, சி வி கேன் சி லைவ்லி எப்படின்னா, இப்போ இந்த இடம் வந்து நமக்கு இதில் ஃபில்லப் பண்ணுற சாயிலுடைய டாப் லெவல். இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பெல்ட் காங்கிரீட் போடணும். இந்த காங்கிரீட்டோட மேல் மட்டும்தான் வந்து நம்ம டைல் போட போகிற மட்டும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ணுறோம், இது வரைக்கும் சாயில் பண்ணிவிட்டு மண் போட்டுட்டு உள்ளே வந்து ஃபில்லிங் சாயில் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே 4 இன்ச்சு வந்து நம்ம எம் சாண்டோ இல்லை ரிவர்ஸ் சாண்டோ போட்டுட்டு இதுக்கு மேலே 4 இன்ச்சுக்கு 1.5 ஜல்லி காங்கிரீட் போடுறதுக்கு பதிலாக இந்த லெவல்லையே 1.5 ஜல்லி காங்கிரீட் முடிச்சுட்டு இதுக்கு மேலே கம்பி கட்டி காங்கிரீட் போடுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு எவ்வளோ நாளுக்கு அப்புறம் இதுக்கு கீழே வந்து சாயில் வந்து இறங்கினாலும் அந்த லோடை வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இந்த
டாப் லெவல் காங்கிரீட் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயம் வந்து ஹைட்டு கூடுதலாக பேஸ்மெண்ட் பண்ணுற நண்பர்கள் கட்டாயமாக கவனிக்கணும். இப்போது இந்த ப்ராஜெக்ட் சைட்டு பொறுத்த வரைக்கும் இந்த இந்த சைஸ் இந்த ரூம் ஏரியா எடுத்துட்டோம் அப்படின்னா இது சின்னதாக இருக்குது ரிலேட்டிவ்லி. இப்போ இதுவாக இருந்தாலுமே நம்ம வந்து மேலே ஆர்சிசி ஸ்லாப் போடணுமா அப்படின்னா ஐ ரெக்கமெண்ட், நான் அதை பண்ண விரும்புகிறேன். ஸோ அப்படி பண்ணுனா நமக்கு ஃப்யூச்சர்லேயும் எந்த இஷ்யூ இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர். தென் கம்பி, இந்த கம்பி கட்டும்போது மேலே அந்த அடுத்தடுத்த ஆல்டர்னேட் லெவலில் உயர வித்தியாசம் இருக்கிறத நம்ம உறுதிப்படுத்தணும். உதாரணத்துக்கு இதில் வந்து 6 12 mm ராடு இருக்குது, அதில் 3 ராடு வந்து ஒரு லெவல்லையும் சரி, இங்கே 2 ராடு 4 ராடுன்னு இருக்குது, தட் இஸ் ஃபைன். இதில் 2 or 3 வந்து வேறு வேறு லெவலில் இருக்கிறது வந்து பெட்டர். ஒரே லெவலில் இருந்தால் வந்து நமக்கு அந்த வீக்கான பாயிண்ட் வந்து ஒரே லெவலில் இருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி பண்ணுறது நல்ல விஷயம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபேஸ் பண்ணுற எல்லா விஷயங்களும் நம்ம இங்கே கவர் பண்ணியிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு நண்பர் கூட எனக்கு கோவப்பட்டார், என்னையா நீ பாட்டுக்கு வாயில் வந்தெல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு. அதாவது உள்பக்கம் கட்டாயமாக நம்ம பிளாஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், நண்பர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க. சரி, உள்பக்கம் பிளாஸ்டர் பண்ணிவிட்டு வெளிப்புறமும் பிளாஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறமா உள்ளே வந்து நம்ம சாயில் ஃபில்லப் பண்ணுறது நல்ல விஷயம். ஏன்னா அது பண்ணுறது மூலமாக இந்த வால் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹோமோஜெனிக்காக மாறுது, ஒரு ஒருமித்த ஒரு பொருளாக மாறுது. ஏன்னா இன்டர்னலாக ஏர் ப்ரெஷர் இருக்கும், வாட்டர் ப்ரெஷர் இருக்கும், இது எல்லாத்தையும் வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த அவுட்டர் வாலை நம்ம ரெடி பண்ணணும். மோரோவர் வந்து இது ஹைட்டு ரொம்ப கூடுதலாகவும் இருக்குது, அதனால் இதை நம்ம கட்டாயமாக பண்ணணும். இப்போ இன்கேஸ் வந்து இந்த வாலே வந்து 6 அடிக்கு பதிலாக 8 அடி உயரம்லாம் இருந்தது அப்படின்னா இன்டர்மீடியட்டாக ஒரு பீம் போட்டு கனெக்ட் பண்ணுறது இன்னும் ரொம்ப நல்ல ப்ராக்டிஸ். இஃப் சம்படி இப்போ நேராக நீங்கள் அது மாதிரி பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக இன்டர்மீடியட்டாக ஒரு பீம் போடுறதையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பேசிக்காக வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் கன்சல்டண்ட்டோட ஒரு ப்ராப்பர் கன்சல்ட்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டிராயிங்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயம். ஸோ இதில் பேசின இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ நான் எடிட் பண்ண போகிறதில்ல, இந்த நண்பரே பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால் இது எப்படி வந்தாலும் எல்லா புகழும் அவருக்கு. உங்கள் நண்பர்கள் யாருக்கேனும் இந்த வீடியோவில் பேசின சின்ன சின்ன விஷயங்கள் உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ ஷேர் வித் தம். தேங்க்ஸ் ஃபார் அ டைம் இன் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.